என்னடா லொகேஷன்லாம் பூசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம ஆபீஸ்ல சடவுன். சோ இன்னைக்கு கண்டென்ட் நம்ம வீட்டுல தான். வீட்டுல என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி இருந்தது, என்னென்ன இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து ஒரு குட்டி ஸ்டோரியா தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த ஸ்டோரி வந்து இந்த வீட்டுல ஸ்டார்ட் ஆகல, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. எங்களோட பழைய வீடு, அந்த வீடு இருக்கு இல்லையா, அங்கதான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எடுத்து. அதுவும் ஏர்டெல் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி லோக்கல் இன்டர்நெட் தான். நான் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய். அது போக மாசம் மாசம் 75 Mbps க்கு 800 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அதுலயும் இன்டர்நெட் பிளக்சுவேஷன், கஸ்டமர் சர்வீஸ் கிடையாது, எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, நிறைய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஏரியாலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பார்த்தேன். அதுல வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து ஒத்த கடையில் அவைலபிள் இருக்கு அப்படின்னு போட்டுருந்தாங்க. உடனே கால் பண்ணி கனெக்ஷன் இதை வாங்கிட்டேன், அதை கட் பண்ணி தூக்கிட்டேன். பட் அங்கேயும் என்ன பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வெறும் ஒரு மாசமும் தனித்தனியா கட்டுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கு மோடம்க்கு தனித்தனியா இவங்களும் பே பண்ணும் அப்படின்னாங்க. ஆட என்னங்கடா அது, இப்போ தான் உன்னை பே பண்ணோம், மறுபடியும் இவங்களுக்கு பே பண்ணுமா அப்படின்றப்ப தான் இவங்க இன்ஸ்டாலேஷன் வந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் பண்டில்டாக 6 மாதத்துக்கு எடுக்கையில் இந்த இன்ஸ்டாலேஷன் மோடம் இதுக்கெலாம் சார்ஜஸ் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிடுவோம், வெறும் அந்த பிளானுக்கு என்ன காசோ அதை மட்டும் கட்டினா போதுனாங்க. எனக்கும் அது எனஃபாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. 6 மாதமாக 100 Mbps தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருந்தது. நானும் எங்கள் அப்பாவை மட்டும் தான் அப்போ ஃபோன் வச்சுருந்தேன், எங்கள் அம்மாட்ட ஃபோன் கிடையாது. ஸோ 2 ஃபோனும் 1 TV அப்பப்போ ஒர்க்கிங்க்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டெல் பிளாக்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த பிளானை எடுத்தேன். ஸோ அந்த பிளானை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1 Gbps நெட் வந்துடும், டிடிஹெச், லேண்ட்லைனு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் இன் ஒன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளானை பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே எடுத்துட்டேன். நம்ம அந்த வீட்டில் தான் அந்த வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான் வந்து எங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு தேவைப்படலை, ஏன்னா நாங்கள் வச்சிருக்கதே கம்மியான டிவைஸ் அப்படின்றதுனால சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் இருக்கிறப்பே வீடை சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கேருந்த வீடு இருக்கு இல்லையா, ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னு இந்த புது வீட்டுக்கு வந்தோம். நம்ம பிளாக் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வரையில அங்க இருக்க கனெக்ஷன் இந்த வீட்டுக்கு வேணும் இல்லையா, அதுல தான் எனக்கு ஒரு விஷயம் சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷிஃப்டிங்காக வந்து நான் யாருக்கும் கால் பண்ணல, கஸ்டமர் கேர் போல இல்ல வந்து ஸ்டோருக்கு போயிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிலாம் ரெக்வஸ்ட் பண்ணல. மொபைல்ல ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல போயிட்டு நான் ஷிஃப்டிங் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். மறுநாள் வந்தாங்க, ஷிஃப்ட் பண்ணாங்க, அதுக்கான சார்ஜஸும் கையில வாங்கல, அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆப்ல அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் பில்ல பாத்தீங்கன்னா சேர்த்து கட்டிட்டேன். ஒரு ஈஸியான ப்ராசஸா இருந்தது. ஆக்சுவலா இந்த ஆப்ல இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. லைக் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியா அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா வைஃபை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேப்டாப் எடுத்து ஐபி அட்ரஸ் அடிச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சு அதுக்கடுத்து போய் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே தேவையில்ல. ஏர்டெல் தேங்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்பப்போ வேணுமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கடி கூட சேஞ்ச் பண்ணிக்கிற முடியுது. மாதம் மாதம் பில் பேமெண்ட்டும் இந்த ஆப்லேயே வந்துருது. நம்ம ரீலோகேட் பண்ணோம் இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் எடுத்தோம் அந்த மாதிரி இஷ்யூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பார்த்து கரெக்டாக தான் இருக்கின்றதை செக் பண்ணி ஆன்லைனில் ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணி பில் பே பண்ண முடியுது, இல்லை கஸ்டமர் கேரில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ண முடியுது. அதை தாண்டி உங்களுக்கு ஸ்பீடு பத்தலை, அப்கிரேட் பண்ணணும், டவுன்கிரேட் பண்ணும் அப்படின்னாலும் அதிலே ரெக்வஸ்ட் கொடுத்து டிக்கெட் ஓப்பன் பண்ணி அதை அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆப்லே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷோரூம் போகணும் இல்லை கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அது மாதிரி தான் நானே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணேன். அங்கேருந்து ஏர்டெல் பிளாக் யூஸ் பண்ணோமா, இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக் தேவைப்படலை, ஏன்னா அந்தளவுக்கு யூசேஜ் எங்கள் வீட்டில் இல்லை. முதல்ல டிவி பார்க்குறதே எங்கள் வீட்டில் நிப்பாட்டாங்க, எல்லாருமே ஓடிடிக்கு மாறிட்டாங்க, அதனால் வெறும் இன்டர்நெட் மட்டும் போதும்னு சொல்லி 1 Gbps கனெக்ஷன் வந்து இருந்தேன். டேய், ஒரு வீட்டுக்கு 1 Gbps பிளான் எதுக்குடா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருக்கையில் 1 TV 2 ஃபோன் யூஸ் பண்ணோம். இந்த வீட்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு டிவி, உள்ள ஒரு டிவி, எல்லார் கையிலையும் ஃபோன், மொத்தம் 4 ஃபோன். டெஸ்டிங்க்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வருவேன் இல்லையா, அதெல்லாத்தையும் இதில் தான் கனெக்ட் பண்ணுவேன். லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து இந்த AAA கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டவுன்லோட் போட்டால் 100-200 GB வரும், அதை நல்லா ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதில் இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணி விளாட்றப்ப எந்த அளவுக்கு லேட்டன்சி இல்லாமல் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை தாண்டி அதிகமாக நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து அந்த வ்ளாக் எடிட் வந்து எங்கள் வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபைல் சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 GB 6 GB, சில நேரம் 10 GB எல்லாம் வரும். அது பெரிய வீடியோவாக இருக்கே இல்லை, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் போடையில, ஏன்னா டவுன்லோட் ஸ்பீடுக்கு ஏற்றாப்பில் அப்லோட் ஸ்பீடு இருக்கணும். ஸோ அந்த அப்லோட் ஸ்பீடு இதில் ஓரளவு நல்லாவே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா 1 Gbps பிளான் வந்து எடுத்திருந்தேன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் டிவி பார்க்குறது இல்லை, அதனால தான் ஏர்டெல் பிளாக் எடுத்தோன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பதிலாக ஓடிடி தவிட்டாங்க. லைக் இந்த நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு 10-11 ஓடிடி சேர்ந்து ஃப்ரீயாக கிடச்சிது. சரி, இந்த பிளானே வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் இந்த வீட்டுக்கு வந்தோன்னா அந்த பிளான் தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, நிறைய எடிட்டர்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு பெருசாக எடிட்டிங் வேலை எல்லாம் போயிடுச்சு, அதனால் வீட்டில் பெருசாக நான் வேலை பார்க்குறது இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன தேவைக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல மாற்றிக்கலாம் அப்படின்னு 200 Mbps பிளானுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கீழே வந்தாச்சு. இந்த 200 Mbps ஓடிடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸை தவிர. எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 1 Gbps மட்டும்தான் கிடச்சிது, அதை தான் மிச்சம் எல்லாம் ஓடிடியும் வந்து இதில் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு 200 Mbps அப்படின்றதெல்லாம் மோர் எனஃப், எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், எனக்கு தேவைன்றதுனால நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்பீடை பொறுத்தவரை எனக்கு பெருசாக பஞ்சாயத்து இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத லைவாகவும் டெஸ்ட் பண்ணுவோம்.
இருங்க லைவா டெஸ்ட் பண்றேன். பாண்டி இங்க வாங்க போடு. டவுன்லோட் ஸ்பீடு 226 Mbps, அப்லோட் ஸ்பீடு 241 Mbps. ஆக்சுவலா என்னோட பிளானே 200 Mbps தான். ஏன் தெரியுங்களா? எப்படி அதான் அதில் நானும் யோசிக்கிறேன். எப்படி இவ்வளோ அதிகமாக ஸ்பீடு வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரேராக ஏதாவது ஒரு சினாரியோவில் இந்த மாதிரி வரும். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150-160 அதுதான் வந்து மெயின்டைனே ஆகும். இது எப்பயாவது வரும். அது நடக்காத பிராட்பேண்ட் எங்க இருக்கு? அதெல்லாம் நடக்கும். ஆனா மோஸ்ட்லி அந்த மாதிரி வந்து அவங்க சைடு பண்றாங்க அப்படின்னா ப்ரீ இன்டிமேட் மெசேஜ் வந்து அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 hours இன்டர்நெட் வராது, நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும். அப்படி இல்லாட்டி ரொம்ப ரேரா வந்து கால் பண்ணி நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்றதுனால கொஞ்சம் சுதாரிச்சு ஏதாவது வேலை இருக்குன்னா முடிச்சு வச்சு நான் ஆபீஸ் பக்கம் போயிருவேன். சோ அது வந்து உங்களோட சர்வீஸ்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது மித்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எல்லாம் இருக்கான்றது எனக்கு பெருசா தெரியல. ஆனா நான் ஏர்டெல் கவனிச்சேன் ஒரு சூப்பரான விஷயம். நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த மோடம் இருக்கு இல்லையா, இங்க வாங்கலாம். நீங்க வந்து நம்ம ஏர்டெல் பிளாக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த ஏர்டெல் பிளாக்ல வந்து ஒரு பிளாக் கலர் மோடம் தான் கொடுத்துருந்துப்பாங்க. ஏன்னா ஏர்டெல் பிளாக்கும் சரி அந்த 100 Mbps-க்கும் சேர்ந்து அந்த மோடம் ஃபிட் ஆகும் அப்படின்னா. அடுத்து நான் 1 Gbps வந்து நான் டவுன் பண்ண இல்லையா, அப்போ வந்து என்னங்க ஒரு டூயல் பேண்ட் மோடம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மோடம் தான் இப்போ இருக்கு. அது 1 Gbps-க்கு இருந்து 200 தூக்குவாங்கன்னு நினைச்சேன், அப்படிலாம் தூக்காம இன்னும் அதே மோடமோட கண்டினியூ ஆகுது. இதுல என்ன அட்வான்டேஜ்னா அந்த பிளாக் கலர் மோடம்ல வந்து அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மோடம்ல வந்து இப்போ இந்த ஹாலு இந்த ரூமு பக்கத்து ரூம் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு பஞ்சாயத்து கிடையாது. கூடவே இங்கே பார்த்தீங்களா இந்த லேண்ட்லைன், நாங்கள் இதை வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா நீ வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு செட்டப்புக்கு எடுத்துகிட்டு வந்தது தான். நான் அதில் வந்து இந்த கனெக்ஷன் கொடுக்குறப்பே லேண்ட்லைன் ஆக்டிவேட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைனை வாங்கி இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ லேண்ட்லைன் வந்து நம்மளால் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணி கால்ஸ்லாம் பேசிக்கிற முடியும். ஸோ இதில் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வச்சுருக்கேன். அதர் தென் இது ஒரு பக்கா செட்டப்னு வச்சுக்கோங்க. இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வாங்க நான் சொல்கிறேன். இங்கிருந்து இந்த வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் வந்து ஒரே நாளில் முடித்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கனெக்ஷனும் புது கனெக்ஷன், அதாவது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, அது வேற ஒரு ரீசனுக்காக எய்த்தாப்பில் தெரியுதா அவர் புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த வீடை கவனிக்கிறதுக்காக ஒரு சிசிடிவி போட வேண்டியிருந்துச்சு, அதுவும் ஆட்டில் தான் போட்டேன். அது ஒரு பெரிய கதை, அதை பற்றி தனியாக வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். ஒரு 3 சிசிடிவி வாங்கி அதில் இதாகி குழப்பமாகி அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பேசலாம். ஸோ அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது புதுசாக டக்குன்னு கொடுத்துட்றாங்க. இதே கனெக்ஷனை எங்கள் ஆஃபீஸுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா 40 Mbps இல்லை, 100 Mbps இல்லை, 1 Gbps இல்லை, எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த ரேஞ்ச் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரூரல் ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது இஷ்யூவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த ஓடிடி ஃப்ரீன்னு சொன்னேன் இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, ஹாட் ஸ்டாரு எல்லாமே ஒன் டைம் அப்படின்றத குட்டியாக தெளிவாக போட்டிருப்பாங்க. அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. நான்லாம் அதை படிக்காமல் போயிட்டு ப்ரைமுக்கு வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பில்லோட சேர்ந்து எனக்கு வந்து அந்த ப்ரைம் காஸ்ட்டும் சேர்ந்து வருது. நானும் கவனிக்காமல் ஒரு 10 நாள் விட்டேன். 10 நாள் கழிச்சு கவனிக்கிறேன், இவன் ப்ரைமுக்கு ஒரு 1500 கட்டுங்கன்னு வருது. ஐயோ, ப்ரைம் நம்ம ஃப்ரீயாக கிடச்சி யூஸ் பண்ணோம், இது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சு. நான் வந்து நேராக வந்து ஷோரூம் போயிட்டேன். என்னங்க இதை வந்து என்னால் ஆப்பில் ரிசால்வ் பண்ண முடியல, எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேணாம்னா அதை வந்து மைனஸ் பண்ணிடுறோன்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு வெறும் பில் மட்டும் கட்ட சொன்னாங்க. அந்த சர்வீஸ் நல்லா இருந்துச்சு, பட் அவங்க குட்டியாக போட்டிருக்காங்க, அதை நீங்களாவது வந்து கவனிச்சிருந்துக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கஸ்டமர் சர்வீஸும் நல்லா தான் இருந்துச்சு, இன்ஸ்டாலேஷன் நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு பிரச்சனை இல்லை, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இது உங்களுக்கு மாறலாம். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ என் வீடியோ பார்த்து யாராவது வந்து சர்வீஸ் எடுக்க போறேன் அப்படின்னா நான் சொல்றது நம்பலாம் வேணாம். உங்க ஏரியால ஆல்ரெடி யாராவது கனெக்ஷன் வச்சிருப்பாங்க, அந்த கனெக்ஷனை எப்படி இருக்கு, கஸ்டமர் சர்வீஸ்லாம் ஓகேவா, ஸ்பீடு பக்காவா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா, இது எதுவும் இல்லை, வேற எந்த பிராட்பேண்டா இருந்தாலும் இப்படி முடிவெடுக்கிறது தான் கரெக்ட். கரெக்ட் தானே, நீங்களும் அதே மாதிரி முடிவெடுங்க. ஓகேவா, பை.